வணக்கம். மீடியா 7 செய்திகள். வேரோடு மரங்களை பிடுங்கி மாற்று பகுதியில் நட்டு பராமரிக்கும் சமூக இயக்கத்தை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே காயல் பட்டணத்தில் காயல் இயற்கை வளம் என்ற குழுமம் செயல்பட்டு வருகிறது. இந்த குழுவானது 25 உறுப்பினர்களை கொண்டு மட்டுமே தொடங்கப்பட்டது. தற்போது இந்த குழுமத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த குழுமத்தில் சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள், பட்டதாரிகள், பொறியாளர்கள், தொழிலதிபர்கள், இளைஞர்கள் என சாதி மத இன வேறுபாடு இன்றி அனைவரும் சமம் என்ற கருத்தை கொண்டு செயல்பட்டு வருகின்றனர். இந்த இயற்கை குழுமம் தற்போது 75 நாட்களில் மரக்கன்றுகள் இல்லாமல் நன்கு வளர்ந்த 100 மரங்களை வேரோடு பிடுங்கி காயல்பட்டினம் நகரை சுற்றி நட்டு வருகின்றனர். முதற்கட்டமாக காயல்பட்டினம் ஆறுமுகநேரி சாலையில் ஓர பகுதியில் 40 மரங்கள் நடப்பட்டு நன்கு வளர்ந்த நிலையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது திருச்செந்தூர் காயல்பட்டினம் சாலையில் 60 மரங்கள் வைக்கப்பட்டு காலை மாலை என 2 வேளையும் நீர்ப்பாய்ச்ச தனி வாகனமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மரத்தின் அடியில் கால்நடைகள் தண்ணீர் அருந்தவும் திறந்தவெளி தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மழைநீர் சேகரிப்பு தொட்டியும் விரைவில் அமைக்கப்போவதாகவும் தெரிவித்தனர். இன்னும் 3 ஆண்டுகளில் 1000 மரங்களை நட்டு காயல்பட்டினத்தை செழுமையான நகரமாக உருவாக்குவோம் என்றனர். இதுபோன்று தமிழகத்தில் ஒவ்வொரு ஊரிலும் சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் முன்வந்து இதுபோன்று செய்தால் இயற்கை வளம் பெறும், இயற்கையான காற்று சூழல் உருவாகும், மும்மாரி மழை பொழியும், இயற்கை வளம் பெருகும். இனி வரும் காலங்களில் அரசை எதிர்பாராமல் இயற்கை வளத்தை பெருக்க இந்த சமூக அமைப்பு முன்மாதிரி அமைப்பாக விளங்குகிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. மீடியா 7 நியூஸ் செய்திகளுக்காக காயல்பட்டினத்திலிருந்து செய்தியாளர் சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.